ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் இருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2022 பேப்பரில் இந்த கொஸ்டின் இருந்தது. அட் அ பாயிண்ட் ஆன் த லெவல் கிரவுண்ட். ஸோ கிரவுண்டுனாலே ஃபஸ்ட் இங்கே ஹாரிசனில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, இது உங்களோட கிரவுண்டுன்னு எடுத்துக்கோங்க. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த வெர்டிக்கல் டவர் இஸ் ஃபவுண்ட் டு பி ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டவர் இருந்தது. ஸோ டவர்ன்றத ஒரு வெர்டிக்கல் லைனாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இது நம்மளோட டவர். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த வெர்டிக்கல் டவர் இஸ் ஃபவுண்ட் டு பி ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் டவரோட டாப்பை வந்து கிரவுண்டில் இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பார்த்துருக்காங்க, அதுதான் வந்து ஆல்ஃபான்ற ஆங்கிள். ஸோ இதை இப்படி வரைஞ்சிக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஸோ சச் த டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட். டேன் ஆல்ஃபாவோட வேல்யூ 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் கொடுக்காம டேரெக்டாக டேனோட வேல்யூவே கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் வாக்கிங் 100 meters டுவர்ட்ஸ் த டவர், நினைக்கிறவங்க டவரை நோக்கி 100 meters நடந்திருக்காங்க. ஸோ இங்கே வாக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து 100 meters டுவர்ட்ஸ் த டவர். தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பீட்டா பிகேம்ஸ், இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து ஆல்ஃபான்னு இருந்தது வந்து பீட்டான்னு மாறிடுச்சு. ஏன்னா 100 meters முன்னாடி போய் திருப்பியும் எலிவேஷன் பார்க்குறாங்க, அப்போ இந்த ஆங்கிள் வந்து பீட்டான்னு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில். ஸோ இதில் கண்டிஷன் என்னென்னா டேன் பீட்டாவோட வேல்யூ 3/4ன்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த டவர் நம்ம ஹெச்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த ஹெச்சை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்ஃபாபெட் எடுத்துக்கோங்க, உங்களோட இஷ்டம் தான். ஸோ இது ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. எப்போவுமே நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து தான் இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏபிடி அப்படின்றது. ஸோ இதில் இந்த பிசியோட லென்த் அவங்க கொடுக்கல, நம்ம இதை சும்மா எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை பிசி பிசின்னு எழுதிட்டே வந்தால் கூட ஓகே தான். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிற ட்ரையாங்கிள் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த ஆங்கிள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதோட ஆப்போசிட் சைடு வேணும், அட்ஜசன்ட் சைடு வந்து காமனாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறோம். ஸோ மொரோவர் நம்மளுக்கு டேன் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை தான் எடுத்தாகணும், வேறு எதுவும் எடுக்கவும் முடியாது. ஸோ டேன் தீட்டா அப்படின்றதோட பேசிக் வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். டேன் தீட்டானாலே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படித்த பேசிக். ஸோ அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேன் ஆல்ஃபா, டேன் ஃபஸ்ட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ உள்ளே இருக்க ஆங்கிள் வந்து பீட்டா. ஸோ டேன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து ஏபி, அது வந்து ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஹெச், அட்ஜசன்ட்டில் பிசி, பிசிக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ டேன் பீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி க்வெஸ்சனில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3/4னு கொடுத்துருக்காங்களே. அப்போ இந்த டேன் பீட்டான்றதை நம்ம 3/4னு எழுதிக்கலாம். 3/4 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு வந்தால் மல்டிப்பிளாக வரும். அப்போ 3x/4 இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு போகலாம். செகண்ட் ட்ரையாங்கிள் இந்த ஆல்ஃபா இருக்க ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் ஏபிடின்னு. ஸோ இதோட இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா பிடின்னு கிடைக்கும். ஸோ டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சைட். ஆப்போசிட் சைடு வந்து ஏபி தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அட்ஜசன் சைடு பார்க்கும்போது பியிலேருந்து டி வரைக்கும் நமக்கு தேவைப்படும், அதனால் பிடின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஏபி வந்து நம்ம ஹெச்னு அசியூம் பண்ணியிருக்கோம். பிடின்றது பியிலேருந்து டி வரைக்கும், இது வரைக்கும் எக்ஸ், இதுக்கப்புறம் 100, அதனால் இதை டோட்டலாக x+100 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ டேன் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து க்வெஸ்சனில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1/3 இஸ் ஈக்குவல் டு h/x+100 எழுதிக்கலாம். டிவைடில் இருக்க x+100 அங்கே வந்தால் மல்டிப்பிளில் வரும். ஸோ x+100/3 இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு கிடைக்குது. ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3x/4னு கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை இந்த எக்ஸோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்போ 3x/4 அப்படின்னு கிடச்சிச்சு. இதிலேருந்து எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஹைட் ஆஃப் த டவரை கண்டுபிடிச்சிடலாம். டிவைடில் இருக்க 4 அங்கே எடுத்துருப்போம், நான் மல்டிப்பிள் ஆகும். அப்போ 4 × x+100 = 3x/3 கிடைக்குது. ஸோ 4 × x 4x 4 × 100 400. இங்கே 3 × 3 = 9x + 4x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -4x ஆகும். அப்போ 9x - 4xன்னு கிடைக்குது. அப்போ 400 = 9x - 4x வந்து 5x. மல்டிப்பிள் இருக்க 5 எங்கே போனால் டிவைட் ஆகிடும். ஸோ நம்மளோட வேல்யூ 400 / 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். 8 × 5 = 40, 1 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 80 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 80ன்றதை இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் த எக்ஸ் வேல்யூ,
substitute x value போட்டுட்டு இங்க h is equal to 3x by 4 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல x ஓட பிளேஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச 80-ஐ சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அப்ப 3 into 80 divided by 4 அப்படிን கிடைக்குது 4 1s are 4 4 2s are 8 20 times அப்ப h is equal to 3 into 20 3 into 20 ஓட வேல்யூ வந்து 60 அப்ப ஹைட் ஆஃப் த டவர் வந்து கண்டிப்பா 60 மீட்டர் அப்படின்றதா உங்களோட கரெகட்டான ஆன்சர் சோ சம் இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணனும் So, video useful, like, share, subscribe our channel for more videos.